என்னைக்கும் மறக்க முடியாத பாடல்களோட மறக்கிற மாதிரி இருக்கிற பல நினைவுகளை ஞாபகப்படுத்துற பாடல்களோடையும் உங்க அன்பான அருண் இனிய இரவு ப்ரோக்ராம்ல. அனைத்தையும் மின் அதிர்விலிருந்து பாதுகாக்கிறது சிஸ்காம் ஸ்டெபிலைசர். சூரியன் எஃப்எம் 93.5 சென்னை நம்பர் 1 எஃப்எம். இனிய இரவுக்காக என்னென்னைக்கும் மறக்க முடியாத அற்புதமான பாடல்களோட உங்க அன்பான அருண். இன்னைக்கு இனிய இரவு நிகழ்ச்சியில நம்ம இசை உலகத்துல காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்ப சின்ன சின்ன சேஞ்சஸ், சின்ன சின்ன இல்ல பெரிய பெரிய ட்ரமெண்டஸ் சேஞ்சஸ் கூட நடந்துச்சு. 90s அப்புறம் திரை இசையுடைய கலரை சேஞ்ச் ஆச்சு. இசைப்புயல் யார் இருக்குமான அதே காலகட்டத்தில் நம்ம தேனிசை தென்றல் தேவா இன்ட்ரோடியூஸ் ஆன காலகட்டம் வந்து திடீர்னு அவர் எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சது. அந்த படம் தான் வைகாசி பிறந்தாச்சு. சூரியன் எஃப்எம் இப்போ அந்த பாடல். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா மாடி அது என்ன. இளையராஜா சாருடைய பாதிப்பு இல்லாமல் இசையமைப்பாளர்களும் கிடையாது, நடிகர்களும் கிடையாது, நடிகைகளும் கிடையாது, டைரக்டர்ஸும் கிடையாதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உருவாகிற எந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் இசைஞானி இளையராஜாவுடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் ஏஆர் ரஹ்மானையும் சேர்த்து. இடைக்காலத்தில் தேவா ரஹ்மான் சார்லாம் வந்த பிறகு இசையமைப்பாளர் பாலபாரதி ஒரு இசையமைப்பாளர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கம்மியான படங்கள் தான் இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டான கம்போசிஷன்ல இப்ப அமராவதி படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்க போறோம். இசையமைப்பாளர் பாலபாரதி சாருடைய இசையமைப்புல உருவான இந்த பாடல். சூரியன் எஃப்எம் 93.5 சென்னை நம்பர் 1 எஃப்எம். ரொம்ப சூப்பரான கம்போசிஷன். இசைஞானி இளையராஜாவே வந்து பாலபாரதி ரொம்ப சூப்பரா கம்போஸ் பண்ற பர்சன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஒரு இசையமைப்பாளர். அதில் எல்லாருக்குமே பெருமை தான். மீரா நேஷுடைய அடுத்த பாடல் எங்களால் கூட மன்வாசனையோட பாடலை கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப வேகமாக வரைஞ்சி கட்டிட்டு வந்த இசையமைப்பாளர் சிற்பி. இசையமைப்பாளர் சிற்பியோட நாட்டாமை படத்துலேருந்து வந்த இந்த கொட்டப்பாக்கும் பாடல் வந்து இந்த ஒட்டுமொத்தமான பெரிய அடையாளத்தை அவர் கொடுத்துச்சு அப்படின்றது உண்மைதான். இவ்வளோ பெரிய இசையமைப்பாளர்கள், இவ்வளோ நிறைய இசையமைப்பாளர்கள் அவங்கவுங்க டைம் டு டைம் வந்து அவங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணி நிறைய ஹிட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த பாடல் கேட்போமா? சூரியன் எஃப்எம் 93.5 சென்னை நம்பர் 1 எஃப்எம். மற்றும் சிறப்பு பரிசுகள். சூரியன் எஃப்எம் 93.5 சென்னை நம்பர் 1 எஃப்எம். இனி இரவுல என்னைக்கும் மறக்க முடியாத அற்புதமான பாடல்களோட உங்க அன்பான அருண். அந்த ஓப்பனிங் பிஜிஎம் கேட்ட உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது கர்ணா படத்திலிருந்து வர மலரே மௌனமா. அற்புதமான பாடல். இன்னைக்கு இனியரவு நேஷுடைய ஆரம்ப பாடலுடைய கலரும் முத்துப்பாடலுடைய கலருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ கேப்ல எவ்வளோ பெரிய சேஞ்சஸ். இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்தால் 61 வருஷங்கள்ல அப்போ இந்தியா இப்போ இந்தியான்னு பேசிட்டே இருக்கலாம். அவ்வளவு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லா ஃபீல்டையும்ல. இன்னைக்கு மலரை மௌனம்மா பாடல் தான் முத்துப்பாடலில் வரப்போகுது. வித்யாசாகர் இசையமைப்பில் உருவான சூப்பர்வான மெலடி. வித்யாசாகர் அப்படின்னா இந்த பாடல் தான் ஞாபகம் வரும் எல்லாருக்குமே. இன்னைக்கு இனியர் வனேஷுடைய முத்துப்பாடல். சூரியன் எஃப்எம் 93.5 சென்னை நம்பர் 1 எஃப்எம். இன்னைக்கு இனியர் வனேஷுடைய முத்துப்பாடல் யாருக்கு டெடிக்கேஷன்? தமிழ் நேசன், நம்ம இனியர் ஃப்ரெண்ட் தமிழ் நேசனுக்கு தான் இன்னைக்கு இனியர் வனேஷுடைய முத்துப்பாடல் டெடிகேட் பண்றேன். காரணம் என்னென்னா சூப்பரான ஒரு விமர்சன கடிதத்தை தமிழ் நேசன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இனியரை பத்தி நிறைய நெருக்கடிகள் நடுவில் வாழறது எப்படி
அப்படின்ற பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நேரம் நிகழ்ச்சியில். தமிழ் நேஷன், இதுதான் உங்களுக்கு பதில். ஏன்னா அவர் நிறைய விமர்சனத்தை கொடுத்துருக்காரு கடிதத்தில். எல்லாமே சூப்பராக இருக்காரு. உங்களோட ப்ரோக்ராம் வந்து ஒரு வருஷமாக நான் கேட்டுட்ருக்கேன். எல்லா பாடலுமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு பாராட்டியும் தெரிவிச்சிருக்கார். கூடவே நிறைய விமர்சனமும் கொடுத்துருக்காரு. ஸோ தமிழ் நேஷன் உங்களுக்கு தான் இன்றைக்கி நேரம் நேஷனுடைய முத்து பாடலை டெடிகேட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வரப்போகிற பாடல் வந்து இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். எப்படி வந்து நம்ம நடிகர் முரளி வந்து அப்படியே பேரலால் நடிச்சுக்கிட்டே இருப்பார், நிறைய படங்களை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எஸ் ஏ ராஜ்குமார் சாரும் வந்து நிறைய படங்கள் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவருடைய மார்க்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆரம்ப பாடலே ரொம்ப இட்டு தான் அவரோடது. இந்த பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ரொம்ப லேட்டாக ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து ஒரு சூப்பர் ஹிட் சாங்னா அது எஸ் ஏ ராஜ்குமார் சாருடைய மார்க். இது ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். சூரியன் எஃப்எம் 93.5 சென்னை நம்பர் 1 எஃப்எம். அந்தந்த காலகட்டத்துக்கு எல்லா ஃபீல்டுமே சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இசை உலகத்தில் சொல்ல போனால் எக்கச்சக்கமான சேஞ்சஸ், ரொம்ப வேகமான சேஞ்சஸ், ரொம்ப அழகான சேஞ்சஸ், ரொம்ப ஸ்வீட்டான சேஞ்சஸ், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இசை உலகத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறமா இசைஞானி இளையராஜாவுடைய வாரிசுகள் இசையமைப்பாளரான காலகட்டம், அதுதான் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இரவா பகலா பாடல் வந்து உண்மையிலே யுவன் சங்கர் ராஜாவை எல்லாருக்குமே அடையாளம் காமிச்ச அற்புதமான பாடல். இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. இனியரவுக்காக உங்க அன்பான அருண். இன்னைக்கு இனியர் ரேஞ்சில் வர பாடல்களும் சரி, அந்த காலகட்டத்துக்கு அப்பப்போ அந்த பாடல்கள் நீங்கள் கொடுத்தாலும் அந்தந்த காலகட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிற சூப்பரான சாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வரப்போகிற பாடல் என்ன பாடலாக இருக்கு வேற கெஸ்ட் இருப்பீங்களே, லைனாக ஒரு பெரிய இசையமைப்பாளர் லிஸ்ட்டை மனசில் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஹாரிஸ் ஜெயராஜ். இவருடைய திரையுலக வருகை கூட ரொம்ப 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 சூப்பரான மிகப்பெரிய சேஞ்சஸையும் யார் இந்த இசையமைப்பாளர் அப்படின்னு கேட்க வச்ச அற்புதமான பாடல். ஒன்றா ரெண்டாசைகள் சூரியன் எஃப்எம் 93.5 சென்னை நம்பர் 1 எஃப்எம். இனியிரவு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட இசை அமைப்பாளர்கள் அப்பப்போ ஏற்பட்ட அவங்களுடைய ஹிட் சாங்ஸை நம்ம பார்த்தோம். இசைத்துறையில் மட்டும் இல்லை, நம்ம அடிக்கடி நம்ம ப்ரோக்ராமில் பேசின மாதிரி எல்லா துறையிலுமே எக்கச்சக்கமான முன்னேற்றம் நம்ம போயிட்டு தான் இருக்குது. அந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆசைப்படுறது என்னென்னா, எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து பாசிட்டிவ் விஷயத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னாலே பல சாதனைகளை செய்யலாம் இல்லை. நீர் உணேஷுடைய நிறைவு பாடல் கண்டிப்பாக இசை ஞானி இளையராஜாவுடைய இசைமையில் உருவான பாடல் தான். எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி இல்லை, எவ்வளோ பாடல்களை கேட்டாலும் சரி, இசைஞானி இளையராஜாவுக்கு தனி இடம் நம்ம மனசில் இன்னைக்கும் உண்டு. எல்லாருமே அதை ஒத்துக்கும். எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. நாளைக்கு இனி ஒரு நிகழ்ச்சியில்